இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேஸ்புக் பதிவை பார்த்து தான் சின்னம்மா ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு தச்சநல்லூர் சுந்தர்ராஜ் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேலும் பல காரசாரமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது தொடர்பான முழு விளக்கத்தையும் தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வியூவர்ஸ், டுடே இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தினமும் முக்கிய தகவலை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அரசியலிருந்து ஒதுங்கியிருக்க போவதாக அறிவித்திருந்த சசிகலா தேர்தலில் அதிமுக தோல்வியடைஞ்சதுக்கப்புறமா கட்சியை கைப்பற்றும் முயற்சியில் இறங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. அதன் காரணமாகவே தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்லேயும் இருக்க தொண்டர்களுடன் தொலைபேசி வாயிலாக அவர் பேசி வருவதாகவும் கட்சியினர் தெரிவிக்கிறாங்க. அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் சசிகலா பேசுவது தொடர்பாக கிராமப்புறங்களில் இருக்க அதிமுக தொண்டர்கள் கூட விரிவாக விவாதிக்க தொடங்கியிருக்காங்க. அதனால் சசிகலாவுடன் பேசுபவர்களை கட்சியை விட்டு நீக்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டும் வந்துச்சுக்கு. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்லேயும் சசிகலாவுக்கு எதிராக அதிமுக சார்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டும் வந்த நிலையில் சசிகலாவுடன் பேசியதற்காக இதுவரைக்கும் 75க்கும் அதிகமானோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. சசிகலாவிடம் பேசியதாக கூறப்பட்ட அதிமுக தலைமையால் 5 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அவர்களில் இருவர் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள். நெல்லை மாவட்டம் எம்ஜிஆர் மன்ற முன்னாள் இணை செயலாளர் ராஜகோபால், தச்சநல்லூர் பகுதி மாணவரணி இணை செயலாளர் சுந்தர்ராஜ் ஆகியோரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தச்சநல்லூர் சுந்தர்ராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மாவின் மறைவுக்கு பிறகு சின்னம்மா தலைமை ஏற்றால் மட்டுமே கட்சியை காப்பாற்ற முடியும் என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். இதையே தொடர்ந்து முகநூல் பக்கத்திலையும் பதிவிட்டு வரேன். என்னுடைய பதிவுகள் சின்னம்மாவின் கவனத்துக்கு சென்றதால் அவரே என்னை அழைத்து பேசினார். அவரிடம் நீங்க தான் கட்சிக்கு தலைமையேற்க வர வேண்டும் என்று வற்புறுத்தின. அவரும் உரிய நேரத்தில் வருவதாக சொன்னாங்க. அவரிடம் பேசியது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுகவின் பொதுச் செயலாளராக இப்பொழுதும் சின்னம்மா சசிகலா தான் இருக்காங்க. அதனால தான் யாரையும் பொதுச் செயலாளராக நியமிக்கலை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதெல்லாம் இல்லாத பதவிகள். சுந்தர்ராஜ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளரான சசிகலாவை தவிர வேறு யாருக்கும் என்னை கட்சியை விட்டு நீக்க உரிமை இல்லை. என்னை கட்சியை விட்டு நீக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளரான சசிகலாவுக்கு மட்டுமே இருக்கிறதே தவிர வேறு யாருக்கும் கிடையாது. சசிகலா கொடுத்த ஆட்சியிலும் கட்சி பதவியிலும் இருந்து பலனடைந்தவர்கள் அவருடன் பேசியதற்காக கட்சியை விட்டு என்னை நீக்கியிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. என்னை கட்சியை விட்டு நீக்கியதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்ல முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சுந்தர்ராஜன் தெரிவிச்சிருக்காரு. இதையடுத்து மரத்தின் உச்சியின் மேல் உட்கார்ந்து கொண்டு வேர்களாக இருக்கும் தொண்டர்களை கட்சியில் இருந்து நீக்குவது மிகவும் தவறு என பழனியைச் சேர்ந்த தொண்டரிடம் சசிகலா பேசிய ஆடியோ தற்போது வெளியாகியிருக்கு. சசிகலா கடந்த சில மாதங்களாகவே தொண்டர்களுடன் பேசி வராங்க. இவங்களுடைய உரையாடல் வீடியோ வெளியாகி அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்திட்டும் வந்துட்டுருக்கு. இந்த ஆடியோவில் சசிகலா கட்சியை கைப்பற்றுவது குறித்தும் விரைவில் கட்சியை சரி செய்வதும் குறித்தும் பேசியிருக்காங்க. இந்த நிலையில் நேற்று முன்தினம் வெளியான ஆடியோவில் கொங்கு மண்டல மக்கள் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்க, எந்த வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடலை என்பதை தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது கொங்கு மண்டல நிர்வாகிகளினுடைய கை அதிமுகவில் ஓங்கி வருவதை அடுத்து சசிகலா இவ்வாறு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதி மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பெரியராஜிடம் சசிகலா பேசிய ஆடியோ வெளியாகியிருக்கு. அதில் ஒரு மரத்திற்கு வெளியே எப்படி காய் கனி இலைகள் மட்டுமே தெரிவது போல கட்சி வளர வேர்களாக இருப்பவர்கள் தொண்டர்கள். அப்படிப்பட்ட தொண்டர்களை மரத்தின் உச்சியின் மேல் உட்கார்ந்து கொண்டு நீக்குவது என்பது மிகவும் தவறு. எத்தனையோ தொண்டர்கள் தியாகம் செய்துதான் இந்த கட்சி மாபெரும் சக்தியாக இருக்கு. இதில் வந்து தொண்டர்களை அவ்வப்போது நீக்கினால் அது எவ்வளவு பெரிய தவறு என்று ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு புரியும். இந்த மாதிரி செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். நிச்சயமாக நான் வருவேன். ஜெயலலிதா எப்படி கட்சியை வழி நடத்தினாங்களோ அதே போல நானும் வழி நடத்துவேன். அம்மா ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு ஜெயலலிதா என்ன செய்தார்களோ அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எனது ஆசை என சசிகலா பேசியிருக்காங்க. இதையடுத்து சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்யாததே அதிமுக தோல்விக்கு காரணம் அப்படின்னு பொன்னமராவதி அதிமுக நிர்வாகியுடன்
தொலைபேசியில் பேசிய சசிகலா குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அதிமுக நிர்வாகிகள் பலருடன் சசிகலா தொலைபேசியில் உரையாற்ற ஒளிப்பதிவு வெளியாகி வருது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் அதிமுக நிர்வாகிகள் 8 பேருடன் பேசிய உரையாடல் வெளியாகியிருக்கு. பொன்னமராவதி அதிமுக நிர்வாகி பாரதி ராஜாவுடன் பேசிய சசிகலா அதிமுக தேர்தலில் தோல்வி அடைந்தது ஏன் என்பது குறித்து தெரிவிச்சிருக்காங்க. அதில் சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவை முன்னிலைப்படுத்தாததே அதிமுக தோல்விக்கு காரணம் அப்படின்னு அவர் சாடியிருக்காங்க. விளம்பரங்களில் ஜெயலலிதா முகத்தை பார்க்க முடியவில்லை என்றும் ஆதங்கத்துடன் குறிப்பிட்டிருக்காங்க. சசிகலாவுடன் தொலைபேசியில் உரையாடிய அதிமுகவினர் கட்சியை விட்டு நீக்கப்படும் நிலையில் அவருடன் பேசிய ஆடியோ நாள்தோறும் வெளியாகி வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஒரு சிலரின் சுயநலத்தினால்தான் கடந்த தேர்தலில் அதிமுக தோல்வியடைய நேரிட்டதாக சங்கரன் கோவில் அதிமுக நிர்வாகியுடன் சசிகலா தொலைபேசியில் பேசிய ஆடியோவில் குறிப்பிட்டிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து நிச்சயமாக நான் வருவேன், மீண்டும் இந்த கட்சியை ஆட்சி அமைக்க வைப்பேன் என தான் வெளியிட்ட ஆடியோவில் சசிகலா கூறியிருக்காங்க. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை அனுபவித்துவிட்டு சிறையிலிருந்து வெளிவந்ததும் இனி சசிகலா அரசியல் தீவிரமாக செயல்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அமைதியாக இருந்த அவர் தேர்தலை ஒட்டி அரசியலில் இருந்து ஒதுங்குகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவி எதிர்கட்சியானதும் ஆடியோக்களை வெளியிட்டு அதிமுகவுக்கு அதிர்ச்சி அலைகளையும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்ட ஆடியோக்களை வெளியிட்டிருக்க அவங்க தற்போது புதிய ஆடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆடியோவில் பேசும் சசிகலா, நான் பொது செயலாளராக பதவியேற்ற உடனே கூறியிருந்த ஒரு மரத்தின் கிளை காய் கனி எல்லாம் வெளியே தெரியும், ஆனால் அதன் வேர் வெளியே தெரியாது. அதுபோல தான் அதிமுகவுடைய வேர் தொண்டர்கள் தான். தொண்டர்களின் உழைப்பு தான் அதிமுகவின் உயிர் நாடி. அவர்களை கண்கிமை போல பாதுகாக்க வேண்டும். அதுதான் நல்ல தலைமைக்கு அழகு. மரத்தின் உச்சியில் உட்கார்ந்து கொண்டு வேரை வெட்டுகின்றனர். தினம்தோறும் அவர்களை கட்சியில் இருந்து நீக்கிக் கொண்டிருந்தால் எப்படி அந்த மரம் செழிப்பாக இருக்கும்? இவர்கள் புரிந்து கொள்ளல, தவறு செய்கிறார்கள். இப்படியே தொண்டர்களை நீக்கிக் கொண்டே இருந்தால் எப்படி இவர்கள் கட்சியை செழிப்பாக வழி நடத்துவார்கள்? எப்படி ஆட்சி அமைப்பார்கள்? அதற்காகத்தான் நான் வர வேண்டும் என நினைக்கிறேன். தொண்டர்களின் தியாகத்தால் தான் இந்த கட்சி மாபெரும் சக்தியாக வளர்ந்து நிற்கிறது. இப்படி அவர்களை நீக்கிக் கொண்டே இருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பது இவர்களுக்கு புரியும். நிச்சயமாக நான் வருவேன், மீண்டும் இந்த கட்சியை ஆட்சி அமைக்க வைப்பேன். இதனை தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்களுடைய துணையுடன் நடத்தி காண்பிப்பேன். மாவட்டம் தோறும் நிர்வாகிகளை சந்திப்பேன். இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை நிச்சயம் மாற்றுவேன். எல்லோருக்கும் நல்லது செய்துவிட்டு தான் பெங்களூருக்கு சென்றேன். ஆனால் இவர்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தொண்டர்களை நடத்துகிறார்கள். 18 சட்டமன்ற உறுப்பினர்களை இவர்கள் நீக்கியிருக்க வேண்டாம். ஏனெனில் அம்மா அவர்கள் தன்னுடைய உடல் நிலையையும் பொருட்படுத்தாமல் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஒரு முடிவு எடுக்கும் பொழுது பொது நலனுடன் கட்சி நலனையும் சேர்த்து பார்த்து முடிவுகளை எடுக்க வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க சசிகலா.